ஹலோ காய்ஸ், கள்ளக்குறிச்சி டு ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே, இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கண்ண செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நார்த்தார் காட்டு, சவுத்தார் காட்டு, எப்ப மச்சு வரைக்கும் பார்த்தோம்டா. நானு அருவா கம்மெல்லாம் இன்னை டச் பண்ணி டயர்டாகி போய் கிடக்கு. நெருப்பு ஒரு லாரிக்கு 5.1 ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய இன்புட் வோல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன் உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். டிசி 24 வோல்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதனுடைய ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கனெக்ட் பண்ணக்கூடியது கஸ்டமர் கேட்டுக்கிட்டது பார்த்துட்டிங்கன்னா, சரவுண்டு, சென்ட்ரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, லெஃப்ட் ரைட் ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, சப் ஊஃபர் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு 10 இன்ச்சு போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் கள்ளக்குறிச்சி கஸ்டமர் தான் இவர். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபாரோட நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம், இதனுடைய மொத்த மெட்டீரியல் என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்னலாம் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம், டெக்னீஷியன்களுக்கும் ஒரு சில பயன்பாடான விஷயம், ஒரு ஆம்ப் மேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதில் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபாரோட ஆடியோ டெஸ்ட் பதிவும் இந்த வீடியோஸ் கீழே கொடுத்துருக்கேன். இதிலே கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு பிட்டாக பிச்சு போடுறேன், லைட்டாக கேட்டு பார்த்துக்கோங்க. அது இல்லாத இந்த ஆம்ப்ளிஃபாரில் வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு எல்லாமே தனித்தனியாக ஆடியோ டெஸ்ட்டு பதிவு போட்டிருப்பேன். ரெண்டு விதமான ஆடியோ டெஸ்ட்டு லிங்க்கு இந்த வீடியோஸ் கீழே இருக்கும். நீங்கள் ரெண்டு விதமான லிங்க்கையும் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரு, சப்பு, சென்டர், அதுக்கடுத்து சரவுண்டு, ஃப்ரண்ட்டு, ட்ரிபிள், பேஸு. இதில் வந்து இப்படி தான் இந்த ஆம்ப்ளிஃபயர் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது பொதுவாகவே வண்டி செட்டுனா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சு, இந்த லைட்டுக்கு இதுக்கெலாம் வேலையே கிடையாதுங்க. ஒன்லி ஃபார் கண்ட்ரோல் யூஎஸ்பி, இன்புட்டு, அவுட்புட்டு, பேட்டரி, 12 வோல்ட்டு, அப்படி ஸ்பீக்கர் அவுட்புட்டு, அந்த மாதிரி தான் வந்து வண்டி செட்டுகளில் வேலை தரங்கள் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். இப்போ இதில் இன்டீரியரில் நம்ம என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிஏ 7265 ரெண்டு ஐசி, ஒவ்வொரு ஐசியும் மோனோ பண்ணியிருக்கும். அதாவது லெஃப்ட் ரைட்டுக்காக பயன்படுத்தியிருக்கும். ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் வரும், ஓகேங்களா. அதுக்கடுத்த பால் சரவுண்டுக்கு 2 20-50 பயன்படுத்தியிருக்கும், சென்டருக்கு 20-50, மொத்தம் 3 20-50, சிங்கிள் சப்பில் 24 வோல்ட்டில் பயன்படுத்தியிருக்கும். ஹீட்சிங்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹெச்டியில் 6 லீஃபில் மொத்தமாக போட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே 6 இன்ச்சு லென்த்தில் போட்டிருக்கும். 6 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஈ சேனலில் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கோம். அது மாதிரி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் அண்டு ஃப்ரிட்ஜபிள் மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 லீஃபு ஹீட்சிங் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 24-30 கன்வெர்ட்ரு பயன்படுத்தியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம 5 சேனலுக்கு ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய விளக்கங்கள் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா மாடல் X1 5.1 ப்ரோலாஜிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். வால்யூம் கண்ட்ரோல்ஸ் PCB பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா பக்காரியா USB போர்டு பயன்படுத்தியிருக்கேன். மேக்ஸிமினோட 6-pin வேக்கல் வயர் 2 பயன்படுத்தியிருக்கேன். 24 வோல்ட்டு கூலிங் ஃபேன் பயன்படுத்தியிருக்கேன். 2.5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி வயருக்காக 2.5 வோல்ட்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எஃப்எம் வயர் இது. இப்போ நம்ம இன்டீரியரில் பயன்படுத்தியிருக்க மெட்டீரியலை பற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். இன்புட்டு 24 வோல்ட்டு டைரெக்டாக கன்வெர்ட்டருக்கு வரும். கன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து பேரலாக ரெண்டு இடத்துக்கு அந்த கனெக்ஷன் வோல்டேஜை மாற்றியிருக்கோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா
நம்ம 5 சேனலுக்கு வந்து ஒரு 6 ஆம்ஸ் டயோடை போட்டு அதை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சேனலுக்கு பயன்படுத்தியிருக்கும். அதாவது இதுக்கு கன்வெர்டர் வோல்ட் பயன்படுத்தலை, டைரெக்டாக வண்டியில் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் தான் பயன்படுத்தியிருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு 1 ஆம்ஸ் டயோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு 24 வோல்ட் கூலிங் ஃபேனுக்காக பயன்படுத்தியிருக்கும். இப்போ இதிலிருந்து வரக்கூடிய 3030 அவுட்புட்டை வந்து நம்ம சப்வூஃபருக்கும் ப்ளஸ் ப்ரோலாஜிக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக்கோட கனெக்ஷன் இங்கிருந்து வெளியாகுது, அவுட்லைன் அதாவது பவர் லைனு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அங்கிருந்து டைரெக்டாக கொண்டாந்து பவர் சப்ளை பேரலாக இதுக்கு வந்து மல்டிபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பேக் சைடு போயிடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீட்டுக்கு பயன்படுத்துகிற கேபினெட்டு தான். கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போதே அந்த கேபினெட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடலை காமிச்சு தான் பேசினேன். இது வந்து எஃப்எம் ஆண்டனா வயரு கொடுத்துருக்கேன். பொதுவாகவே டபுள் பேட்டரி வண்டிக்கு நீங்கள் என்ன ஓல்ட்டு பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஓல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேனுக்கு வந்து ஒரு ரெகுலேட்டர்லாம் பயன்படுத்தாதீங்க. 1 ஆம்ஸ் டயோடு போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க, வேலை முடிஞ்சுது. வண்டி செட்டை பொறுத்தளவுக்கு வீட்டு செட்டுக்கு கிடையாது நண்பர்களே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 6-pin வெஹிக்கிள் வயர் மேக்சிமத்தோடு பயன்படுத்தியிருக்கேன். அதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதில் பெருசாக சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இந்த கனெக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்ததுனால நான் என்ன நினச்சேன், இது போடும்போது சாக்கெட்ஸ் போடலாமா இல்லை வெஹிக்கல் வயர் பயன்படுத்தலாமா, இவருக்கு இன்புட் அவுட்புட் இந்த கஸ்டமருக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி செட்டு செய்யும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மண்டையை போட்டு பேசிகிட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 2 ஹோல்ஸ் பண்ணிட்டேன். சரி ரைட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம இதில் 4 கேபிள் இது ஆர்டரும் பண்ணிட்டேன், இதையும் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டேன் இதையும். சரி இதில் 4 கேபிள் வர மாதிரி இருக்குது, இது ஒரு சப்வூஃபருக்கு பயன்படுத்திக்கலாம், இது சென்டருக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் போது என்னடா ஒரு கஸ்டமருக்கு எத்தனை கனெக்டிங் தான் அவுத்து மாட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு என்ன ஒரு ஈஸியான தரத்தில் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும் அப்படின்றத யோசித்தேன். அதாவது 6 சேனலை வெளியே வரணும், அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த சப்வூஃபர் கனெக்டரில் தான் போடணும், அந்த சென்டர் கனெக்டரில் தான் போடணும். ஆனால் அது மாறக்கூடாது, இதில் நான் எழுதி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் எழுதியிருந்தாலும் அவங்க மாறுபலாக அதாவது இந்த கனெக்டிங் சொருகுறதை இதில் சொருவிட்டாங்கன்னா பட் அந்த இடத்த கம்ப்ளைண்ட் ஆகிரும். அப்படின்னும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா சப்வூஃபருக்கு போக வேண்டியது சென்டர் ஸ்பீக்கருக்கு போய் சென்டர் ஸ்பீக்கர்லாம் வேலையாயிடும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து யோசித்து அதை வந்து நான் கொடுத்துருக்கேன் இந்த கனெக்டிங்கில். நீங்களும் வேணா கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதாவது இப்போ வந்து நான் உங்களுக்கு புரியும் பட்சத்தில் சொல்லிடுறேன். இந்த கனெக்டிங்கில் பாருங்கள் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து கஸ்டமரு இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து வண்டியிலே நிற்கிது இந்த கேபிள், ஓகேங்களா. இப்போ இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது ஆப்போசிட்டாக போட்டிருக்கேன். பேசாமல் ட்ராவல்ஸ் கூட இந்த மாதிரி பயன்படுத்தலாம், நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ இந்த கனெக்டிங்கை கொண்டு இதில் சொருக முடியாது, ஓகேங்களா. ரெண்டாவது இந்த கனெக்டரை கொண்டு இதில் சொருக முடியாது, நம்ம எதில் சொருகிறோமோ அதில் தான் உள்ளே வச்சு அமைக்கி சொருக முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்ல போனோன்னா இதை 1 மணி நேரம் உக்காந்து, அதாவது கஸ்டமர் வந்து அவங்க மாறுதலாக போனால் அங்கே மேட்ச் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்து அதாவது அந்த மாதிரி இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது 1 டைம் கனெக்ஷன் போட்டால் திரும்ப வந்து அவங்க கனெக்டிங்கை வந்து கழட்டிட்டு மாட்டாங்க. இப்போ ரெண்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒயர் லென்த்தாக தேவை. அதாவது இந்த ஆர்எம்சி கனெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சாரி 6-pin வெஹிக்கிள் ஒயரில் உள்ளே வந்து ஒரு சைடு நீட்டாக இருக்கும், ஒரு சைடு மட்டமாக இருக்கும். இங்கே பாருங்க கொடுத்துருப்போம் பாருங்கள், ஒன்று வந்து நீட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கிறத வந்து இந்த 3 சேனலுக்கு பயன்படுத்தியிருப்போம், மட்டமாக இருக்கிறத இந்த
சப்வூஃபருக்கும் ப்ளஸ் இந்த ஸ்டீரியோவுக்கும் பயன்படுத்தியிருப்பேன். அதுக்கு ஒன்றுக்கு மட்டும் கொஞ்சம் வயரை வந்து லைட்டாக போட்டு ஸ்லூ பண்ணி எட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். இப்போ இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த கேபிளில் வந்து பாருங்கள், சென்டர் சரவுண்டு பார்த்தீங்கன்னா, சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு. அது இல்லாமல் இந்த கேபிள்லேயும் அவங்களுக்கு எழுதி ஒரு டேப் அடிச்சிருப்பேன். அது இல்லாத கஸ்டமர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க, இந்த மாதிரி வெஹிக்கல் வயர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து பொலாரிட்டியோடு தான் கொடுப்பேன். நீங்கள் பொலாரிட்டியோட ஸ்பீக்கர்லேருந்து கனெக்ஷன் எடுத்து போட்டுக்கலாம் வண்டிக்கு. ஏன்னா நம்மளுடைய செட்டில் வந்து ப்ராப்பராக தான் உள்ள இன்டீரியர்லேருந்து சால்டரிங் பண்ணியிருப்பேன், பொலாரிட்டியோடு தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேபிளில் கோடு இருக்கிறது தான் மைனஸ், ஓகேங்களா? இது ப்ளஸ், இது ஒரு ஸ்பீக்கருக்கு அந்த மாதிரி இந்த கேபிளில் கோடு இருக்கிறது தான் மைனஸ்ஸு, இது ப்ளஸ். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ செட்டுக்குன்னா ரெட்டு ப்ளஸ்ஸு பிளாக் மைனஸ் புரிஞ்சுங்க, சப்வூஃபருக்குன்னா ரெட்டு ப்ளஸ்ஸு. இப்போ வந்து அப்படி கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ எங்கேயுமே அப்படி தான் கொடுத்துருப்பேன் எல்லா கனெக்ஷனும். கஸ்டமர் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. நம்மளோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேலைக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு செட்டை ரெடி பண்ணுறோம் அதை வந்து தெளிவாக மேக் பண்ணி கொடுக்கணும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 6 சேனலுக்கு வந்து கஸ்டமர் மாற்றி அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா 5.1க்குலாம் தேவையில்லாத கஸ்டமருக்கு இந்த மாதிரி சாக்கெட்ஸ் போடுறத விட இந்த மாதிரி வந்து கனெக்டரில் கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போனாங்கன்னா ஒரு அப்பப்போ கைட்டணுன்னா வச்சிங்களேன், பொதுவாகவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 வீட்டுக்கு தேவையானது. இனிமேல் கனெக்டிங் வகையில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாலே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கனெக்டராக இருக்குது. ஏன்னா ஒரு ஆம்பிளிஃபயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீக்கர் வயரை பிடுங்கி சொருகிறதுக்குள்ளே டைம் போயிடும். பட்டு இதை வர வச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயரை டிசைன் பண்ணால் நம்ம அதாவது ஆடியோவை பொறுத்தளவுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அது மாட்டுக்கு எதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்களும் வந்து இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இதில் ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க, இதில் ஒரு கனெக்டர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? இப்படி போட்டுட்டால் அவங்க கஸ்டமர் வந்து நம்ம இப்படி சொருவி கொடுக்கும்போதே இந்த கனெக்டரை கொண்டு இதில் சொருக முடியாது, இந்த கனெக்டரை கொண்டு இதில் சொருக முடியாது. எதை எதில் சொருகணுமோ அதை அதில் சொருனா மட்டும்தான் மேட்ச் ஆகும். இப்போ செட்டுக்குள்ளே இதை போட்டுக்கலாம், இல்லை இதை வேணாலும் போட்டுக்கலாம். இப்படி ரிவர்ஸ் ஆப்போசிட்டில் போட்டோம்னா அந்த ரெண்டு கேபிளை கனெக்ட் பண்ணும்போது கஸ்டமர் கன்ஃபியூஷன் ஆக மாட்டாங்க, அந்த வேலையும் ஃபினிஷ். அதாவது ட்ராவல்ஸு கூட இந்த மாதிரி நம்ம வந்து சில பேர் வந்து முன்னே வந்து இந்த ரவுண்டு டைப் பின்னெல்லாம் போட்டுட்ருந்தாங்க, அந்த பின்னெல்லாம் தூக்கி போட்டு பெசாமல் இந்த மாடலில் நீங்கள் செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா ட்ராவல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங்க்கு எத்தனை பேர்ஸ் வந்து ஒரு சிலதெல்லாம் இந்த ரவுண்டு டைப் பின்னு சாக்கெட்ஸ் போட்டு அதை ஒவ்வொரு லைனும் பார்த்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. இது இந்த மாதிரின்னும்போது வந்து கஸ்டமர்களுக்கும் புரியும், ரெகுலராக கிடைக்கக்கூடிய பின்னு எங்கே அந்த பஸ்ஸு செட்டு சர்வீஸ் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா எல்லா லோக்கல் டெக்னீஷியன் கூட இந்த பின் இருக்கும். அப்படின்னும்போது அந்த செட்டு செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோவை கேட்டு பார்த்துட்டு கமெண்ட் என்னான்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே தருவீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.